என்னை போலவே உனக்கு ஐந்து சிரம் அருள்பாளிக்கின்றேன். தோல் தட்டி ஆக்கிரித்து தூரி பேசுகின்றான். நீ பார்த்து கொடுத்து விட்டு நீயே பரமாத்தாங்க. Thank you.
போய் யாரிடமாது உன் தாள் இறந்து உண்டிகளை கொண்டாந்து போடணும் யாருன்னா போய் நான் கேட்கறேன்டா.
திருமணம் செய்து வேண்டி நாளாக உத்தர பாசியம் இல்லாதனால் அவர்களே திருப்தியாக கொண்டு வந்து போறீர்கள். பெண்ணோடு கால சுத்தன பாம்பு கடிச்சாதான் உடனே சொல்லுவாங்க. என்ன தங்கசி தங்கச்சாச்சு தங்கசி ஒரே தங்கசி அதனால அது இடுற சீக்காம போனாலா அது சொல்ல மாதிரி பாக்குறவங்க எல்லாம் அவங்க அண்ணன் வந்தா போயிட்டான்னு சொல்லுவாங்க. போயிட்டான் இடுற தீத்துதான் வைவந்து சொல்லிட்டு எனக்கு வந்து ஒண்ணு கல்லலாம். ஆமா அதனால எனக்கு வந்த இடவை எப்படியாவது தீத்துட்டு போயிடுவோம். அகட்டும் நான் சென்று காரியத்தை முடித்து வருகிறேன். சென்று வருவாய் தண்டா சென்று வருகிறேன். மதிப்பாயிரம்
விட்டு இது என்ன யோகிதை Ali
கொடுத்து விட்டு நீ யாரு? என் தங்கச்சி புருஷையா? ஆமா. உன்னை உன்னை காட்டி கொடுத்து விட்டு நான் வீட்டுக்கு சென்றால் என் தங்கையானது என்ன செய்ய இந்த வேலை எனக்கு செய்ய தெரியாது, அவரு செய்து காமித்தால் நான் உடனே போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். பகவானே நீ போட்டு காமிச்சா உன் மாமா போடுறான்னு ஆசைக்கு மச்சான் சொன்னா கேட்கணும். ஒரு சிறுசை கிள்ளிவிட்டால் நமக்கே ஜெயம். அப்படி என்றால் உங்கள் கடமை அல்லவா மாமா? நீங்கள் தான் எந்த காரியமானாலும் நான் உடலே இருப்பேன்.
அழித்து அண்ணவனுடைய அடிவில் இருக்கும் சிறசை கிள்ளிவிடு புயல் கொண்டு நான் பார்த்துக்கொள்கிறேன். நமக்கு வெற்றி கண்டிப்பா. Thank you.
மரியாதையா வாசலுக்கு போற மாதிரி பாரு. ஒரு தடவை போனாலும் ஒன்றோடு ஒன்றாக